வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச கடலைப்பருப்பை இங்கே 3 நேரம் கழித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு லைட்டாக வந்து கோர்ஸாக பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை அது கூட சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ நீங்கள் ரொம்ப மை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இந்த கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கை அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வடை மிக்ஸ் ரெடி. இப்போது ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன பால் ஷேப்பில் அந்த வடை மிக்ஸ் எடுத்து நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து சீக்கிரம் வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிடுங்க. அப்புறம் வந்து கீழே வந்து இப்போது லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுமா வடையை திருப்பி விட்டுருங்க. இதுதான் வடை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, எழுந்திரிச்சு இப்போ நம்ம வந்து அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கப்பவே எடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா எண்ணெயில் ஆறினதுக்கப்புறம் ரொம்ப வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இவ்வளோதான் டேஸ்டியான கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.